ஒரு விஷயம், இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் அந்த உரை பேசினார் இல்லையா, அவங்க தொண்டர்கள் மத்தியில் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, நம்ம வந்து யாரையும் விட்டுற முடியாது, கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் தான், இந்த சேஃபர் ஜோன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு, இந்த சேஃபர் ஜோனில் இருந்து கொண்டே தான் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய வாய்ஸ் அவுட்டை வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்கிறத வச்சுட்டு இப்போ என்ன சொல்ல வர்றாரு, ஒரு கட்டத்தில் இந்த சேஃபர் ஜோன் வந்து வெளியே வரக்கூடிய அந்த எண்ணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்படி நிறைவு கருத்தாக பதிவு பண்ணிடுங்க. நிச்சயமாக ஐயா சொன்ன மாதிரி, அதாவது உட்கட்சி ஜனநாயகம், அதாவது அவருடைய கருத்தை அவர் சொல்கிறார், இவருடைய கருத்தை இவர் சொல்கிறார், இதனால் தலைவர் எடுக்கிற முடிவுக்கு ரெண்டு பேரும் கட்டுப்படுவாங்க. அப்படின்ற அடிப்படையில் அந்த சேஃபர் ஜோன் என்ற வார்த்தையை வந்து அண்ணன் திருமாவளவன் பயன்படுத்தியிருந்தால் நிச்சயம் வெல்கம் பண்ணலாம். பட் இங்கேயும் ஒருத்தன் வச்சுக்கிட்டோம், இங்கே ஒருத்தன் இவனுக்கு ஆதரவாக ஒருத்தன் பேசிட்டோம், அவனுக்கு ஆதரவாக ஒருத்தன் பேசிட்டோம், பொதுவாக ஒருத்தன் பேசிட்டோம், கடைசியாக நமக்கு அந்த நேரத்தில் யாரு கூட நம்ம தேவையாக போகணுமோ அங்கே போயிடலாம் அப்படின்ற அர்த்தத்தில் பேசியிருந்தாருன்னா அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயமா தான். இல்லை, குறிப்பாக அவர் வந்து இந்த திமுகவில் இருந்து கொண்டு, திமுக வந்து இப்போ நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதிரிகளை எதிர்த்தாப்பில் வச்சுக்கணும், நம்ம சப்போர்ட்டாக இருக்கிறவங்களை வந்து பக்கத்தில் வச்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போது அவர் மீன் பண்ணுறது திமுகவில் இருந்து கொண்டே தான் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும், அப்போ அந்த திமுக தான் சேஃபர் ஜோன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இல்லைங்க, நீங்கள் சேஃபர் ஜோனுன்னு சொல்லி அவர் குறிப்பிடுறதும், அதை வந்து ரவிக்குமார் ரெண்டு பொதுச் செயலாளர்கள் ஒப்பிட்டு அர்ஜுன் ஆதவ் அர்ஜுனை வந்து மேற்கோள் காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவனுடைய அந்த பேச்சே சரியில்லைன்ற நான் ஏன்னு சொன்னால், ஆதவ் அர்ஜுனை இப்போ வந்திருக்கு அப்படில லாட்ரி வியாபாரம் பண்ணி பேரே அவங்க மாமனார் லாட்ரி மாட்டின்தான், மாட்டின்னா யாருக்கும் தெரியல, ஆட்டி மாட்டின்னு தான் உலகத்தையே தெரியும். அப்படி வந்து அது போன்ற பணத்தில் வந்து சம்பாதிச்சு அது முழுக்க முழுக்க மக்களை வந்து சூழ்ச்சிகள் மூலியமாக வென்று சம்பாதிச்ச பணம் அது, அந்த பணத்தை வச்சுருக்கான், அவனுக்கு அவ்வளோத்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு ரவிக்குமாரையும் வன்னியரசையும் மற்றவங்கள வந்து ஒப்பிட்டு பேசுவதே ஒரு சரியான இதுவாக, அது அரசுகள் வாங்கலாம், திமுக வந்து ஒரு 500 கோடி மாட்டின் கிட்டே வாங்கலாம், பாஜக ஒரு 1000 கோடி வாங்கலாம், அது வேறு விஷயம் கட்சிகள் வாங்கினான். ஆனால் இது போன்ற நபர்களை கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு சேர்த்த உடனே வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசு பொருளாக்குறது வந்து எப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் எல்லாம் எப்படி ஒரு கார்ப்பரேட் கட்டுப்பாட்டில் போயிடுச்சோ அதேமாரி இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட கார்ப்பரேட் கட்டுப்பாட்டில் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா நாளைக்கு அங்கே கொடி பிடிக்கிறதுக்கோ இல்லை போஸ்ட் ஓட்டுறதுக்கோ எவ்வளோ தான் கொடி பிடிச்சாலும் போஸ்ட் ஓட்டினாலும் நமக்கு உண்டான பதவிகள் பொறுப்புகள் கிடைக்க போவதில்லை. எவனோ ஒருத்தன் வருவான், அந்த நேரத்தில் பல கோடிகளை விதை போடுவான், அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டு அமுச்சிடுவாங்க, நம்ம கட்சிக்காக கஷ்டப்படுறவங்க நமக்கு பலன் கிடைக்காதுன்ற நிலை மற்ற கட்சிகளில் இன்றைக்கி கூட இருக்குது. திமுகவில் 40-25 எம்பி ஆகிருக்காங்க, யார் சாதாரணமானவங்களா, குறைஞ்சது ஒரு ஒருத்தனுக்கு 50 கோடிக்கு மேலே உள்ள அதிபதி தான் இருக்கான். இப்போ அதே நிலை விடுதலை சிறுத்தைகளும் எடுத்தான்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னடைவு தான் வரும். ஏன்னா விடுதலை சிறுத்தை வந்து கீழ்மட்டத்திலிருந்து வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள் நிறைந்த ஒரு கட்சி, இன்னைக்கு பொருளாதாரம் தேவையாக இருக்கலாம், அதுக்காக வந்து இது போன்ற நபர்களை முன்னிலைப்படுத்துறாங்கன்னு சொன்னால் அது அண்ணன் சீமானி இவர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் வந்து விட்டுடும் அந்த விஷயம். ஆக நீ இந்த பக்கம் ஒருத்தர் பேசிக்கிட்டோம், அந்த பக்கம் ஒருத்தர் பேசிக்கிட்டோம், இந்த பக்கம் ஒருத்தர் பேசிக்கிட்டோன்றதெல்லாம் வந்து அரசியல் இல்லை, உட்கட்சி ஜனநாயகம் இருக்கணும், எல்லாமே பேசிக்கலாம், தலைவருடைய முடிவு கட்டுப்படுவாங்க அது வேறு விஷயம். பட் இது வந்து இப்போ நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு விதமான அரசியல் நகர்வுகளாகவே தெரியுது. ஏன்னு சொன்னால் திமுக கொஞ்சம் அச்சத்தில் இருக்குது, ஏன்னா 2026 தேர்தலில் வந்து விடுதலை சிறுத்தை வேறு எதனா முடிவு எடுத்துனா, ஏன்னா முன்னாடி போக்க சென்ற தேர்தலில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, இந்த தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, 2026 தேர்தலில் நாங்கள் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம், வைக்கலன்னும் போது இவங்களுக்கு வாய்ப்பு தானே. அப்போ போன முறை வந்து அந்த வாய்ப்பு இல்லை, ஏன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சுது, அப்போது அந்த அதிமுக கூட நம்ம கூட்டணி வச்சுன்னா பின்னடைவை சந்திப்புன்றதுக்காக ஒதுங்கிட்டார். அப்போ இந்த முறை வாய்ப்பு இருக்குல்ல, திமுக இல்லைன்னா அதிமுக அப்படின்ற மாதிரி, அதனால் வந்து அதே இந்த திமுகவுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், இதேமாரி 15-16 தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெறணும்னு அனைத்து ஊடகங்களையும் தலைப்பு செய்திகளாக வந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் திருமாவளவன் என்ன பண்ணிட்டார், டவக்குன்னு வெளியே வந்தார். அவர் வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்ததுன்னா மதிமுக எல்லாம் சேர்ந்து தான் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு தலைவராக வைகோவனன் போட்டாங்களே தவிர, அவரை ஆர்கனைஸ் பண்ணி உருவாக்குனது திருமாவளவன் சொல்லி திமுகவுக்கு தெரியாதா, தெரியும் இல்லைங்களா. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மது ஒழிப்பு போராட்டம்னு மாநாடுன்னு அறிவிக்கும் போது
இவர் வந்தவுடனே அவர் கூப்பிட்டு வச்சு எப்போவே பாருங்கள் நீங்கள் திருமாவளவன் முதல்வர் சந்திப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா அப்படியே இருக்கும். ஆனால் இந்த முறை பாருங்கள் ஏதோ சந்தோஷமாக பேசி ஏதோ ஒரு ஒரு நெருங்கிய நண்பர்கள் நீண்ட காலம் பிரிஞ்சிருந்து நெருங்கி அந்த மாதிரியெல்லாம் இந்த முறை ஒரு காட்சி அங்கே படுத்திருக்கு பார்த்தா. அப்போ திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்குது, 26 தேர்தலுக்குள்ளே இவனை விட்டுறக்கூடாது, நம்ம பிடிச்சி வைக்கணும்னு. அது விடுதலை சிறுத்தைகளும் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி நீ அடி கோலி நான் இப்படி அடிக்கிறேன் கோலி, எந்த கோலி வெள்ளி வெள்ளதோ பார்க்கலான்ற மாதிரி பார்க்குறாங்க. ஓகே, ஒரு முக்கியமான நபர் இப்படி ஒரு விமர்சனத்தை முன்வச்சாரு. அதாவது திருமா கூட விஜய் சேர்ந்தாலும் சரி, விஜய் கூட திருமா சேர்ந்தாலும் சரி, நாசமாக போக போகிறது திருமா தான் அப்படின்னு ஒரு முக்கியமான நபர் தடா ரஹீம் அவர் வந்து விமர்சனத்தை வச்சாரு. இதுக்குள்ளே காங்கிரஸ் இதில் இணைந்தால் அதோடைய இது எப்படி இருக்கும்? ஒருவேளை காங்கிரஸ் விஜய்ன்ற அந்த கூத்தாடி கூட எவன் சேர்ந்தாலும் நாசமாக போக போகிறது உண்மைங்க. அது திருமாவளவன் சேர்ந்தாலும் சரி, சீமான் சேர்ந்தாலும் சரி, காங்கிரஸ் சேர்ந்தாலும் சரி, நான் சொல்கிறேன் எழுதி வச்சிங்க. அவனுடைய ஓட் பேங்க் என்னன்னே தெரியல. சும்மா ஒரு கூட்டம் போட்டால் ஒரு போட 10,000 பேர் கூடுறாங்கிறதுக்காக அவனை மேன்மைப்படுத்தி பார்க்காதீங்க, புரியுதுங்களா? அது ரசிகர்கள் இல்லை, அது வந்து எப்போவுமே ஒரு சில ஒரு நடிகருக்கு வந்து எப்போவுமே பாருங்கள், நீங்கள் நடிகர்கள் தெருவில் போனாலே இந்த நடிகரா அப்படின்னு சொல்லுவான், புரியுதுங்களா? நடிகர்களுக்கே உண்டான அந்த ரசிப்பு தன்மை இருக்குது மக்கள்கிட்ட. அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு சொன்னால் கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலே வந்து திமுக அமுக வெற்றி பெற்றுக்கணும். ஏன்னு சொன்னால் வடிவேல் பிரச்சாரத்துக்கு போனார் இல்லையா, அதாவது கேப்டன் விஜயகாந்தை எதிர்த்துட்டு வடிவேல் பிரச்சாரம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கலைஞர் ஜெயலலிதாவுக்கு கூடுற கூட்டத்தோடு 2 மடங்கு அதிகமாக கூடிச்சு ஓட்டு விழுந்ததா. அது சினிமா காரங்களுக்குன்னு ஒரு ரசிகர் இந்த காலங்களில் காலங்காலமாக நடந்தது, அது தமிழ்நாடுகளில் இந்தியா முழுக்க அது இருக்குது. பட் அதெல்லாம் ஓட்டுகளாக மாறும்னு சொன்னால் நிச்சயம் வாய்ப்பு இல்லை. எப்படி கமலஹாசன் எப்படி ஒவ்வொரு தொகுதிக்கு 8,000, 7,000, 10,000 வாங்கினா, அதேமாரி இவன் ஒரு 2,000, 3,000 எக்ஸ்ட்ரா கூட்டி வாங்குவானே தவிர, இவன் வந்து கோட்டை இது கோடம்பாக்கத்தில் ரிட்டையர் ஆனால் கோட்டை சீட்டில் கிடையாது உட்காந்துக்கலான்னு பார்க்குறேன், அதெல்லாம் கற்பனை கூட நினைக்க முடியாது. வேறு எதனா அரசியல் கட்சியில் நின்று இணைஞ்சு திமுகவில் அதிமுக இல்லை நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சு அரசியல் கற்றுக்க சொல்லுங்கள், அதன் பிறகு விலகி ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் பிறகு அரசியல் பண்ண சொல்லுங்கள். நீட்டாக இறங்குவாராம் ஒரு கட்சி ஆரம்பிப்பாரான் பவுன்சர்கள், அது கட்சியை யார் அவனுடைய ரசிகர்கள் கூட நம்மளை பாருங்கள் பவுன்சர்களை வச்சு தான் கொடி அறிமுகமே படுத்தான். எம்ஜிஆர் கூட இந்த வேலை செய்யலை, ஜெயலலிதா கூட இந்த வேலை செய்யலை, அவங்களுக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு மாரி கட்சி தொண்டர்களை நம்பி தான் இறங்கி போனாங்க. இவன் கட்சி தொண்டர்களையும் நம்புறதில்லை, பவுன்சர் தான் ஃபுல்லாக. அப்போது இது வந்து உருவாக்கப்பட்டது, லாடம் இல்லாத குதிரை ரொம்ப நாள் ஓடாது. அதனால் வந்து விஜய் கூட யார் சேர்ந்து வெற்றி பெறணும் ஆட்சியாகி பிடிக்கணும்னு நினச்சாலும் அவன் நாசமாக தான் போவான். ஓகே, நாம் போதுமானவரை மீண்டும் மீண்டும் எல்லாவற்றையும் பேசிட்டோம். இதனுக்கு பிறகும் அக்டோபர் 2 திருமாவளவனுடைய நடக்க போகிற அந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது வரவேற்பை பெறும் நினைக்கிறீங்களா, அல்லது கவன ஈர்ப்பு? இல்லை இல்லை, நிச்சயம் அது முதல்ல கவன ஈர்ப்பு பெற்றது. என்றைக்கு இவர் முதல்வரை சந்தித்தார், முதல்வரை சந்தித்து கூட தப்பு இல்லை, முதல்வரை சந்திச்சுட்டு வெளியே வந்து திமுகவும் இந்த மாநாட்டில் கலந்துக்கேன்னு சொன்னார், அப்போவே அந்த மாநாட்டுக்கு உண்டான அந்த ஒரு வேகம் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ஒரு வேகம் இருந்தது இல்லை, உண்மையிலே இருந்தது. ஏன்னா ஒரு திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அந்த மது ஒழிப்பு கொள்கையில் இவ்வளோ உறுதியாக இருந்து அவர் அரசியலுக்காக பண்ணாலும், ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் பண்ணுறது வந்து நிச்சயம் மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக ஆச்சு. ஆனால் அவர் முதல்வரை சந்திச்சுட்டு வெளியே வந்து இந்த மாநாட்டில் திமுகவும் கலந்துக்கிறேன்னு சொல்லிச்சு, ஆர்எஸ் பாரதியும் ஈவி கேஸ் யார் இளங்கோவன் அவரும் கலந்துக்குவாருன்னு சொல்லும் போது டோட்டல் காலி. எடப்பாடி கலந்துக்குவாரு, அதான் சொல்லுங்க, அது டோட்டல் காலி, அது காமெடி ஆயிடுச்சு. அது அந்த அந்த அதாவது மது ஒழிப்பு என்ற அந்த ஸ்லோகனை வந்து அவருடைய அரசியலுக்காக பயன்படுத்திய சொல்லா மாறிச்சு. ஓகே.